கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கள் பணிவான நமஸ்காரம். வார பலன் 25/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் மேஷ ராசியில் புத பகவான் இருக்கார். இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ரிஷப ராசியில் மூன்று கிரகங்கள், அதாவது சூரியன், குரு மற்றும் சுக்கிரன். கன்னிராசியில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் செவ்வாயும் ராகுவும் இந்த வாரத்தினுடைய கோள்களாக இருக்குது. இந்த வாரத்தில் வந்து தமிழ் 11, ஆங்கிலம் 24/5/2024 அன்றைக்கி பார்த்தேன்னா புத பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார். சந்திர பகவான் கன்னியா ராசி சித்ரா நட்சத்திரத்தில் ஆரம்பித்து தனுசு ராசி பூராட நட்சத்திரம் வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் நான்கு ராசிகளை கடந்து போகிறார். இந்த வாரம் வந்து முக்கியமான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 22/5/2024 அன்றைக்கி வந்து சுவாதி நட்சத்திரம், நரசிம்மர் ஜெயந்தி, லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வணங்குறது ரொம்பவும் விசேஷம். அன்னைக்கு வந்து ஒரு பானகம் வந்து வந்து நரசிம்மருக்கு கொண்டு போய் நைவேத்தியத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும். 23ஆம் தேதி அன்னைக்கு வைகாசி விசாகம், 24ஆம் தேதி அன்னைக்கு காஞ்சி சங்கராச்சாரிய அதாவது மகாபெரியவரனுடைய அனுஷ நட்சத்திரத்தில் வந்து அவர் பிறந்த சனி பகவானின் நட்சத்திரம். அதனால் அனுஷ நட்சத்திரம் ரொம்பவும் மோச. இந்த வாரத்தில் 26/5/2024 அன்னைக்கு சங்கட ஹர சதுர்த்தி, அதாவது வளர் பிறையில் தேய் பிறை சதுர்த்தி இது. ஏன்னா பௌர்ணமியிலிருந்து 4வது நாள் இந்த தேய் பிறை சதுர்த்தி. இந்த காலகட்டத்தில் சங்கடங்களை சொல்லி விநாயகரை சேவித்து எங்களுக்கு இந்தந்த சங்கடங்கள்லாம் இருக்குது, இதை தீர்த்து விடுங்கள் அப்படின்னு விநாயகரை சேவித்தோமே ஆனால் சங்கட ஹர சதுர்த்தி அதை விட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும். இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா கும், மீன், மேஷ், ரிஷ் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கு. இந்த வாரம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை, அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு. இப்போ மேஷம் முதல் மீனம் 20/5/2024 26/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கிறது பெரிய விசேஷம். ராசியிலேயே வந்து செவ்வாயும் ராகுவும் இருக்கிறதுனால அபரிவிதமான ஏற்றம் இருக்கும். ஏன்னா தனஸ்தான அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதும் தன காரகன் 3ஆம் இடத்தில் முயற்சியில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக அபரிமிதமான திங்கிங் இருக்கும். எல்லாவற்றிலும் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எதை தொட்டாலும் பொன்னாக வரக்கூடிய, பணமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஏழரசனி இருக்கிறதுனால கண்டிப்பாக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செலவுகள் தேவையற்ற செலவுகளாகவும் இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 3ஆம் இடத்தில் 3ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதும், 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம். புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, அதுவும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு புதிய பதவி புகழந்தஸ்து கௌரவம்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 6ஆம் அதிபதி 6க்கு 10 இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் அடிமை தொழில்னு சொல்லக்கூடிய ஏதாவது கவர்மெண்ட் வேலை இல்லைன்னா வந்து ஏதாவது கம்பெனியில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கவர்மெண்ட் வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் பசங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு சச்சரவுகள் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாகவும் இருக்கும். ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சூட்டு கொப்பளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராகு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய முதுகில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் ஆரம்பிக்கிறார். இந்த வாரத்தை 20/5/2024 26/5/2024 வரை உண்டான வாரத்தில் 20ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 5:30 வரலும் சமசப்தமத்தில் கேதுவோட சம்பந்தம், குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து குரு பார்வையினால் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் வரார். அதாவது 20ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 5:30 23ஆம் தேதி கார்த்தால ஒரு 3:30 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்து இருக்கிறதுனால சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். தேவையற்ற யாருக்கும் காசிப்பிங்லாம் பண்ணாதீங்க. தேவையற்ற யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடுறது நல்லது கிடையாது.
சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை பண்ணுறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 23ஆம் தேதி கார்த்தால் ஒரு 3:30 25ஆம் தேதி காலை ஒரு 11:30 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா குரு பகவானுடைய பார்வையிலேயே சந்திர பகவான் இருக்கார். அதனால் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் பார்த்துட்டுருக்கவாளுக்கு நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு பார்த்துட்டுருக்கவாளுக்கு நல்ல காலேஜ் கிடச்சி வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார். 25ஆம் தேதி மதியம் ஒரு 11:30 27ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 4:30 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறது, கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக தொழிலில் பெரிய அபிவிருத்தி வரும். புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மீனராசிக்காரர்களுக்கு கடல் வாணிபம் பண்ணுறவங்க, கடல் உயிரினங்களை வைத்து வியாபாரம் பண்ணுறவர்கள், அது தவிர பேப்பரில் எழுத்துக்கள் இந்த எழுத்து எழுதுகிறவா, சொல்லி கொடுக்குறவா, டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவா, இந்த காம்பைரிங் பண்ணுறவா, கேள்விகள் கேட்டு பதில் வாங்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பேங்கிங் செக்டரில் இருக்கிறவா, கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கோல்டு நகாசு வேலைகள் பண்ணக்கூடிய இந்த அது பேர் என்ன பொற்கொள்ளர்கள், அவள் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஜன்னல் கதவு பண்ணுறவா, உட்டன் கார்பெண்டர் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் வந்து நீங்கள் மூக்கு கடலை சுண்டல் பண்ணி அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு வெண்டைக்காப்பு மட்டும் சாத்திட்டு வாங்க. வியாழக்கிழமை உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரமாக அமையப்போகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.